நம்ம தளபதி படத்துக்கு வந்து ஹைதராபாத் சிவில் கோர்ட்ல வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த தீபாவளிக்கு வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு படம் வந்து நம்ம தளபதி நடித்த பிகில் படம், இன்னொரு படம் வந்து கார்த்தியா நடித்த கைதி அப்படிங்கிற ஒரு படம். இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ தான் அவங்களோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் வந்து கைதி படம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம பிகில் படத்தை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழில் வந்து பிகில் அப்படிங்கிற ஒரு பேர்லையும், தெலுங்கில் வந்து விசில் அப்படிங்கிற ஒரு பேர்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கில் வந்து ஒரு டேரக்ட் வந்து நம்ம தளபதி படத்து மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகில் திரைப்படத்தை வந்து எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாலையும் எந்த ஒரு சேட்டலைட் மீடியாலையும் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அங்கே இருக்க ஹைதராபாத் சிவில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ரெண்டு படத்தையுமே வந்து அமேசான் பிரைம் வீடியோ தான் வாங்கியிருந்தாங்க டிஜிட்டல் ரைட்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவி வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி படத்தை வந்து அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பிகில் படத்தை மட்டும் பண்ணல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பிகில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கதை வந்து என்னோடது அப்படின்னு வந்து தமிழ்நாட்டிலேயே செல்வா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருந்தார். இப்போ வந்து தெலுங்கில் வந்து ஒரு டைரக்டர் வந்து அதே மாதிரி தான் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தி சின்னி குமார் அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து தெலுங்கில் வந்து பிகில் படத்தை வந்து எந்த ஒரு சேட்டலைட் மீடியாலையும் எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாலையும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த தெலுங்கு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தளபதி விஜய் மேலேயும் அட்லி மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. அவர் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த முன்னாள் ஃபுட்பால் பிளேயர், மொதல் வந்து ஃபுட்பால் பிளேயர் இருந்தவர், இப்போ வந்து அங்கே வந்து ஒரு கோச்சாக இருக்கிறாரு. அவரோட கதையை வந்து நான் வந்து படமாக எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த பிகில் படத்தை பார்க்கும்போது அந்த கதையை அப்படியே அட்லி எடுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் அடிப்படையில் வந்து இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்க சிவில் கோர்ட்டில் வந்து அவர் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸை விசாரித்த ஹைதராபாத் சிவில் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து அமேசான் பிரைம்லேயா இருக்கட்டும் இல்லை டெலிவிஷன்லேயா இருக்கட்டும் எதுலேயுமே வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து கைதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாத கடைசியில் வந்து பிகில் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நிலைமையில் இருந்தப்போ இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து பிகில் படம் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிறது. ஓகே, ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து நம்ம தளபதி கூட நடிக்க போகிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் பிரபு தேவோட தம்பி நாகேந்திர பிரசாத். இவர் தான் வந்து தளபதி 64 வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. 2004 ரிலீஸ் ஆன கில்லி படத்தில் வந்து நடிச்சிருப்பார் நம்ம தளபதியோட ஃப்ரெண்டாக. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தளபதி 64 நடிக்கிறதுக்காக அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து தளபதி 64 மூவியோட ஷூட்டிங் வந்து சென்னையில் இருக்க பூந்தமல்லி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து ஷூட் போயிட்டுருக்கு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து ஷிமோகா, கர்நாடகத்தில் இருக்க ஷிமோகா ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ண போறாங்க. அந்த ஷூட்டிங்ல வந்து நாகேந்திர பிரசாத் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு வந்து படக்குழு வந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல அதிகமா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ண நேம்ல வந்து நம்ம பிகில் படம் வந்து இந்தியா லெவல்லே வந்து மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸோ வந்து இதை வந்து இப்போ வந்து தளபதி பேன்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதுல வந்து நிறைய ஹேஷ்டாக் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பிகில் படமும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் இருந்தது இந்தியா லெவலில், அது நம்ம பிகில் படம் மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது மாதிரி சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.